வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதுவும் கிடைக்கும், அதாவது பெண்களுக்கு சூப்பர் குட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை போன்ற நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு கிடைக்கின்றன. அதே சமயம் சமையல் சிலிண்டர் வழங்குவது போன்ற பல்வேறு முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. சமீபத்தில் கூட பொதுமக்கள் தாங்கள் வாங்கும் பொருட்களுக்கு ஸ்மார்ட் போன் மூலமாக பணம் செலுத்தும் வசதியை வழங்கும் யூபிஐ மூலமாக பணம் செலுத்தும் வசதியை தமிழக அரசு அறிமுகம் செய்தது. இந்நிலையில் பொதுமக்களுக்கான சிறப்பு சேவைகள் வழங்கும் திட்டத்தில் தமிழக அரசு ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. அதாவது பெண்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான பொருளாக உள்ள சானிடரி நாப்கின்களை ரேஷன் கடைகள் மூலமாக விற்பனை செய்யும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக கரூரில் உள்ள 21 ரேஷன் கடைகளில் நாப்கின் பாக்கெட்டுகளை விற்பனை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தோழி சுகாதார நாப்கின்கள் விற்பனை செய்யும் திட்டத்தின் கீழ் குறைந்த விலைக்கு இது வழங்கப்படுகிறது. இது விரைவில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் அமலுக்கு வரும் என அரசு தெரிவித்துள்ளது.